example 12.20 given question la total cost function namukku kuduttu idilende pathina kekkra question la find the marginal cost kandupidikkanum adutathu variable cost fixed cost average fixed cost and average variable cost oda answer nammala find out panna solranga first given question la the total cost function am entry panikalam so total cost function is equal to question la nadu pathina 128 plus 60q plus 8q square nu kuduthirukanga ipo first avanga enna kekkranga paருங்க marginal cost nu kekkranga so marginal cost na namak theriyum kudutha function na nam differentiation pannanum edhila pathina equal to indha pakkam enna variable paருங்க q irukudhu appo kudutha function with respect to q la nam differentiation apply panna porom first heading kuduthirunga so nam kandupidikkudhu indha edathila idhu marginal cost so idu enna panna porom with respect to q la differentiation panna porom appo differentiate pandrappa enna varum paருங்க appo idilende differentiation with respect to q la nam differentiation panna porom symbol enna kadaikum d by dq nu kadaikuma inga q irukkanal nam q entry panikrom question la inga total cost tc nu kuduthukranga idindala entry pannunga இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா ப்ரீவியஸ் சம்மில் பார்த்ததுதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இங்கே எக்ஸ் பவர் ஆஃப் என்னா இங்கே கியூ பவர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போலேருந்து பாருங்கள் 128 டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஜீரோ என் ஏன் ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கியூன்ற டேர்மே கிடையாது ஓகேங்களா இது செப்பரேட்டாக இருக்குது அப்போ இந்த கியூ இல்லாது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணோம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது ஜீரோ ஆகிடும் ஸோ அதை நம்ம ஜீரோ போட்டாலும் சரி அதை விட்டாலும் சரி மொத்தத்தில் அதோடய வேல்யூ ஜீரோ தேவைப்பட்டால் நீங்கள் ஜீரோன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் அடுத்தது 60 இன்ட்டு கியூ 60 பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் ஆஃப் கியூட இருக்கிறதுனால 60 ஜீரோ பண்ணக்கூடாது அந்த 60 அப்படியே வச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இது கியூ பவர் ஆஃப் ஒன்னு என்ட்ரி பண்ணிக்கலாமா பவரில் இதுமேலாம் ஒன்றுன்னு அர்த்தம் இதோட கம்பேர் பண்ணுங்கள் இது எக்ஸ் பவர் ஆஃப் என் இது கியூ பவர் ஆஃப் ஒன்னு ஃபார்முலேஸை என்ட்ரி பண்ணுறப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இந்த இடத்துல என்னன்ற நமக்கு ஒன் ஸோ ஃபார்முலேஸை அப்ளை பண்ணுறப்போ ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஸோ எக்ஸுன்ற நமக்கு கியூ ஸோ இந்த கியூன்னு என்ட்ரி பண்ணுங்கள் பவரில் என் மைனஸ் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்ற நமக்கு ஒன் ஸோ ஒன் மைனஸ் ஒன் என்ட்ரி பண்ணுங்கள் அடுத்தது ப்ளஸ் 8q² ஸோ 8ன்ற நமக்கு கான்ஸ்டன்ட்டு இதை அப்படியே வச்சுங்க ஜீரோ பண்ணக்கூடாது ஏன்னா மல்டிப்புள் ஆஃப் கியூ இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்முலா மெத்தடில் இருக்கும் எக்ஸுன்ற நமக்கு கியூவாக இருக்குது என்ன்ற நமக்கு டூவாக இருக்குது ஸோ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ என்னோடய வேல்யூ என்னென்னு பார்த்தா 2 என்ட்ரி பண்ணுறப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஸோ என்ன்ற நமக்கு என்னது 2 தானே ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு 2-1 கிடைக்கும் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 × 60 கியூ பவர் ஆஃப் 1-1 ஜீரோன்னு வந்துடும் ப்ளஸ் இது 8 × 2 = 16 எக்ஸ் இந்த இதில் பார்த்தா கியூ வரும் ஏன்னா நம்ம எதில் செஞ்சுக்கிறோம் கியூவில் செய்கிறோமா சப்போ எக்ஸ் வராது கியூ தான் வரும் ஸோ இதில் கியூ ஸோ 16 × Q(2-1) வந்துடும் அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் காஸ்ட் இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா இதுலேருந்து கியூ பவர் ஆஃப் ஜீரோ வேல்யூ என்ன நமக்கு ஒன் ஆகிடும் எனி திங் பவர் ஆஃப் ஜீரோ வேல்யூ ஒன்று அப்போ 1 × 60 இது 16 வந்துடும் ப்ளஸ் கியூ பவர் ஆஃப் ஒன் நம்ம வெறும் கியூ படம் தப்பு கிடையாது அப்போ டோட்டலாக இது நமக்கு 16q(Q)ன்றது மார்ஜினல் காஸ்ட்டோட ஆன்சர் அடுத்தது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட்டு கேட்குறாங்க இந்த இதில் ஹெட்டிங் அப்ளை பண்ணிடலாம் ஆவரேஜ் காஸ்ட் அப்போ இதோட ஃபார்ம்ல நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆவரேஜ் காஸ்ட்டு ஏசின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் டிசி டிவைட் பை இந்த இதில் பாருங்கள் ஆவரேஜ் வரும்போது என்ன பண்ணணும் கியூவால் டிவைட் பண்ணணும் கொடுத்த கொஷினில் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கியூவில் வேரியபிள் இருக்கிறதுனால கியூ நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்போது ஆவரேஜ் காஸ்ட்டோட ஃபார்மில் என்ன கிடைக்கும்னா டோட்டல் காஸ்ட் டிவைட் பை கியூ ஈக்குவல் டு கொஷினில் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் அவங்களே டிஃபைன் பண்ணிப்பாங்க ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 128 + 60q + 8q² ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடலாம் டிவைட் பை கொஷினில் பார்த்தீங்கன்னா சாரி ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா கியூ இருக்குது இந்த கியூன்ற பாருங்கள் ஈச் எவ்ரி டேர்முக்கு காமன் டேம் இது
அப்பப்போ காமன் டிவைடு இது அப்போ தனித்தனியாக அதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் பார்த்து நம்ம என்ன கிடைக்கும்னா 128 டிவைட் பை கியூன்னு என்ட்ரி பண்ணுங்கள், ப்ளஸ் 60 கியூ டிவைட் பை கியூன்னு என்ட்ரி பண்ணுங்கள், ப்ளஸ் 8 கியூ ஸ்கொயர் டிவைட் பை கியூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது காமன் டிவைடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் ஒரு கியூவை, இதில் கேன்சல் பண்ண முடியாது அப்படியே வச்சுங்க. 128 டிவைட் பை கியூ ப்ளஸ் இதில் ஒரு கியூ, இதில் ஒரு கியூ கேன்சல் பண்ணலாம், ஒன்லி 16 வரும். ப்ளஸ் இதில் ஒரு கியூ, இதில் ஒரு கியூ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி எனக்கு 8 கியூ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆவரேஜ் காஸ்ட்டோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் முடிச்சிட்டோம், அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் முடிச்சிட்டோம், அடுத்து நமக்கு தேவை ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஹெட்டிங் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அவங்க கொடுத்த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனில் கான்ஸ்டன்ட் வேல்யூ எங்கே இருக்குதோ அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுலேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன சொன்னேன், கொடுத்த ஃபங்க்ஷனில் எது கான்ஸ்டன்ட் வேல்யூ அதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஸோ கொடுத்த இந்த டோட்டல் காஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் வேல்யூன்றது கியூ இல்லாத டேர்ம், கியூ இல்லாத டேர்ம் பார்த்தீங்கன்னா இது தான். அப்போ இதுதான் நமக்கு பார்த்தா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. அப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 128ன்றது என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கும்போது ஆவரேஜ் என்ற டேர்ம் வரும்போது எதால் டிவைட் பண்ணணும், கியூவால் நம்ம டிவைட் பண்ணணும். இதில் ஹெட்டிங் அப்ளை பண்ணிடலாம் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போ இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு வரும்போது என்ன என்ட்ரி பண்ணணும், கான்ஸ்டன்ட் மட்டும் என்ட்ரி பண்ணோமா. இந்த இடத்துல ஆவரேஜ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ண போகிறோம் கியூவால். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கே பை சாரி கியூ, ஏன்னா நமக்கு கொடுத்த ஃபங்க்ஷனில் வேரியபிள் வந்து கியூ இருக்குது, கே பை கியூன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுதான் இந்த இடத்துல கே. கேன்றது இந்த இடத்துல நம்ம 128 என்ட்ரி பண்ணுங்கள் டிவைடட் பை கியூ. ஸோ ஆவரேஜ் வரும்போது டிவைட் பண்ணுறீங்க, என்ன வேரியபுளில் கியூவால் டிவைட் பண்ண போகிறோம். எனக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் நம்ம கியூவில் இருக்குது. அப்போ இதில் ஆன்சர் நமக்கு 128 டிவைட் பை கியூன்றது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட ஆன்சர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேட்குற கொஸ்டினில் ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹெட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட்டுன்றது என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆவரேஜ் காஸ்ட் ஃபார்மில் பார்த்தா டோட்டல் காஸ்ட் டிவைட் பை கியூ. டோட்டல் காஸ்ட்ன்றது கிவன் கொஸ்டினில் இருக்கிற டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பை கியூன்னு அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிக்கும். ஸோ இதுதான் என்னதுன்னா ஆவரேஜ் காஸ்ட்டோட ஆன்சர். இது ஆவரேஜ் காஸ்ட்டோட ஆன்சர். பட் நாம் என்ன செய்யறதுல ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட்டுன்னு ஆன்சர் நமக்கு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து இந்த ஆவரேஜ் காஸ்ட்டோட ஆன்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஆன்சர் என்ட்ரி பண்ணிடலாம். ஆவரேஜ் காஸ்ட்டில் என்னக்குது 128 டிவைட் பை கியூ ப்ளஸ் 60 ப்ளஸ் 8 கியூன்னு இருக்குதா. இந்த இடத்துல ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் இருக்கிற டேர்மில் இந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்பர் டேர்ம்ஸை விட்டுட்டு வெறும் இந்த டேர்ம் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி என்ட்ரி பண்ணலாம், இது 60 ப்ளஸ் 8 கியூன்றது என்ட்ரி பண்ணலாம். இதை ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் இதே தான் வரப்போகுது, ஷார்ட்கட்டில் இதை ஞாபகிச்சிங்க. ஸோ ஆவரேஜ் காஸ்ட்டில் வர்ற ஆன்சரில் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் நாம் என்ட்ரி பண்ணோம்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அந்த 128 அந்த டேர்மை விட்டுட்டு இதை மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள் 60 ப்ளஸ் 8 கியூ. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த சம்மோட ஆன்சர்.